வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபேக்கர் லாங் டேர்ம் ஸ்டாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாமே பை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, எல்லாருமே பை பண்ணலாம். அந்த ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 190 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இது கம்பல்சரி இந்த ஸ்டாக்கு எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அனலைஸ், நல்ல ஒரு டிவிடன், நல்ல ஒரு போனஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு என்ன நேம் பார்த்திங்கன்னா பவர் கிரேட் கிராப்பு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இன்வெஸ்டருக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக் எவ்வளோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு, அப்புறம் ஸ்ப்ளிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா போனஸு, டிவிடன் எல்லாமே அலோகேட் பண்ணி நல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 1.34 டில்லியன், வால்யூம் பாருங்கள் 80,53,251, பி ரேஷியோ பாருங்கள் 8% பி ரேஷியோ இருக்குங்க. நல்ல ஒரு பையிங் கால் தாங்க இந்த பி ரேஷியோ, மார்க்கெட் கேப்புலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம்லாம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தீங்கன்னா 11.94. ஸோ இதுவும் பையபிளில் தான் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. ஏனிங் பர் ஷேர் பாருங்கள் 23.32. ஸோ ஏனிங் பர் ஷேரும் நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பாருங்கள் 411.36 பில்லியன், பிடபிள்யூ 0.53. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகாமல் அவங்களோட ஓன் இஸ்ஸு ஓன் இம்பாக்டை வச்சு தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுத்துருக்காங்க, 9.75 ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களோட மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுல ஒரு 10% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான், கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இருக்கானுங்க. இவங்களோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/2/2021 உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இந்த ஸ்டாக் சரி இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கு ப்ராஃபிட் பாருங்கள், 1 வீக்காக 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தாக 6% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க, எந்த ஒரு பாசிட்டிவும் கொடுக்கல. 3 மந்த்தாக பாருங்கள் 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்தாக 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக 38% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கு ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லலாம், இவங்க டிவிடன் போனஸ்ன்னு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 3 டைம் 4 டைம் டிவிடன் கொடுத்துறாங்க. அதே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடும். அதனால தான் இந்த வீக்லி மந்த்லியில் இந்த ப்ராஃபிட் புக் ஆகாது, ஏன்னா அது தனியாக கொடுக்க பேங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி டேட்டா காமிக்கும். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பாருங்கள். ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டர் 10,216 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டரில் 10,266 கோடிக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டரில் 5,984 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பார்த்து இந்த குவார்டரில் 3,347 கோடி தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹை டெப் ஃப்ரீ கம்பெனிங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது. இதில் சொல்லப்போனால் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா இது மட்டும்தாங்க பார்க்க, எல்லாமே பாசிட்டிவ் தான். இவங்க அதிகமாக கடன் உள்ள கம்பெனி, அது மட்டும் தான் இதோட நெகட்டிவ் பாயிண்ட்டு. பார்க்க எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கு எவ்வளோ டிவிடன் கொடுத்துருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் பாருங்கள் 2021 நல்ல ஒரு 2 டிவிடன் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதம் அப்புறம் மார்ச் மாதம் டிவிடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2020 பாருங்கள் 3 டிவிடன் கொடுத்துருக்காங்க. 2019 2 டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ள ஹையாக 9.75 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10% டிவிடனே நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க நல்ல ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. 2020 பார்த்திங்கன்னா 3:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடன், நல்ல ஒரு போனஸ் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை கம்பல்சரி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். சரி, இவங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் பாருங்கள், கிட்டத்தட்ட 51% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 51% குறைஞ்சிருக்காங்க. பட் 50 அப்போ இருந்தாலே நல்ல ஒரு கம்பெனிங்க. இந்த ஸ்டாக்கில் நம்ம மெயினாக என்ன இதில் வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர் பாருங்கள் நல்ல ஒரு ஹை பீக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இது எல்லாருமே ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். 57% இருந்தவங்க 27% இருந்தவங்க இப்போ 25% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பட் எஃப்ஐஐ இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஹை பர்சன்டேஜில் ட்ரேட் ஆகிறது நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்ததுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பாருங்கள்,
14% இப்போ 20% அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லைங்க. நல்ல ஒரு ஹை ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ஒரு ஹை எஃப்ஐஐ, ஃபாரின் இன்வெஸ்டர் ரொம்ப ஹையாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்னா நல்ல ஒரு ஹையில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்லா ஹையாக இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்வெஸ்டர் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு டிவிடன், நல்ல ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல கிளியர் அண்ட் கிறிஸ்டாக நல்லா இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பாருங்கள், கரண்டா மார்க்கெட்டில் 192.50 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்களோட ஒன் டே கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள், லாஸ்ட் ஒரு 2 டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கு எகைன் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அகைன் வந்து ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194.20 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 400 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கு கம்பல்சரி ட்ரேட் ஆகி ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி நமக்கு 400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகட்டி உங்கள் டிவிடன் போனஸ்லேயே கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் டிவிடன் கொடுத்து நமக்கு அந்த பேலன்ஸ் அந்த அமௌண்ட் அளவுக்கு இவங்க ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாக்கில் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. இறங்கும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் எப்போவுமே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாதவங்க கூட இந்த பவர் கிராப் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு ஒரு 1200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகி ஒரு மல்டிபேக்கர் லாங் ஸ்டாக்காக நமக்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வச்சு நானாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.